கொடுன்னு கேக்குறாங்களா, இல்ல 2 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு தச்சு கொடுன்னு கேக்குறாங்களா? உங்களை மாதிரி 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கோட்டு வேணும் கேட்டு அந்த கோட்டுக்காக டெல்லியில போராடி இருந்தா கூட சொல்லலாம். வாழ்வாதாரத்தை எங்களுக்கு வாழ்ற குடுன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க 20 நாட்களாக அதை கண்டுக்கவே இல்லை. திருப்பூர்ல இந்த போராட்டம் தொடர்ந்து 3 நாட்களாக நடந்துட்டு இருக்குது, தொடர் போராட்டம். எங்களுடைய கட்சியை சேர்ந்த கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த விவசாய அணியினர் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து கலந்துட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய கொங்கு நாட்டு தளபதி அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள், விவசாயிகள் போராட்டத்துக்கு, விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கின்றார். எங்கள் இயக்கம் இதுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. எங்கு வீர விவசாயிகள் போராட்ட, விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் உறுதுணையாக இருந்து நாங்களும் அதுக்கு ஆதரவு தந்து கொண்டுதான் இருக்கின்றோம். 3 நாட்களுக்கு முன்னாடி கூட தருமபுரியிலே ஒரு விவசாயிகள் போராட்டத்துக்காக வரும்போது கைது செய்யப்பட்டார். கொங்கு மண்டலம் பூரா தீபொறியாக பற்றியது, அனைத்து பக்கமும் மறியல் செய்து அதை கண்டித்தும் 2 மணி நேரத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க.